சீனாவுடனான மோதல் நீடித்து வரும் நிலையில் ஆயுதங்கள் நிரப்பப்பட்ட 6 ரஃபேல் போர் விமானங்கள் ஜூலை மாத இறுதியில் இந்தியா வந்தடையும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. கல்வான் பகுதியில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இந்தியா சீனா இடையிலான மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்த நிலையில் ஆயுதங்கள் நிரப்பப்பட்ட 6 ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியா வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விமானங்களில் வானில் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் பொருத்தப்பட்டிருக்கும். மீட்டியார் மிசைல் எனப்படும் இத்தகைய ஏவுகணைகள் சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவுக்கு வானில் பயணித்து தாக்குதல் நடத்தக்கூடியவை. முதற்கட்டமாக 6 ரஃபேல் போர் விமானங்கள் ஹரியானாவில் உள்ள அம்பாலா விமானப்படை விமான நிலையத்திற்கு வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்தியாவில் ரஃபேல் விமானங்களுக்கான முதல் தளமாக அமையும் என்றும் இரண்டாவது தளம் மேற்கு வங்கத்தில் உள்ள ஹசிமாராவில் அமையும் எனவும் கூறப்படுகிறது. கொரோனா பெருந்தொற்றுக்கு இடையேயும் ரஃபேல் விமான தளங்களை தயார் செய்யும் பணியில் இந்திய விமானப்படை ஈடுபட்டு வந்தது. ரஃபேல் விமானங்கள் இந்தியா வந்தடையும் தேதி ஜூலை 2வது வாரத்தில் தான் முடிவு செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். எனினும் ஜூலை 27ஆம் தேதி விமானங்கள் இந்தியா வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஃபேல் விமானங்களை கோல்டன் ஏரோஸ் என்ற படைப்பிரிவு அதிகாரிகள் கையாள்வார்கள். பிரான்சிலிருந்து இந்தியா வரும் வழியில் மத்திய கிழக்கு நாடுகளை நெருங்கும் முன்பாக நடுவானில் ஒருமுறை எரிபொருள் நிரப்பப்படும் என்றும் இந்தியாவை நெருங்கும் முன்பு மீண்டும் ஒருமுறை நடுவானில் எரிபொருள் நிரப்பப்படும் என்றும் தெரிகிறது. ரஃபேல் விமானங்களை இயக்கும் பயிற்சிக்காக பிரான்ஸ் சென்ற இந்திய வீரர்களின் பயிற்சி நிறைவடைந்துள்ள நிலையில் 2வது கட்டமாக ஊரடங்கு தளர்வுக்கு பின் சில வீரர்கள் புறப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய விமானப்படையை பலப்படுத்துவதற்காக 2016ஆம் ஆண்டில் 60,000 கோடி ரூபாய் செலவில் 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க பிரான்சின் டசோ ஏவியேஷன் நிறுவனத்துடன் மத்திய அரசு ஒப்பந்தம் போட்டிருந்தது. 36 ரஃபேல் விமானங்களும் 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் இந்தியா வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஃபேல் விமானங்கள் இந்தியா வந்தடையும் பட்சத்தில் பாகிஸ்தான் மற்றும் சீன விமானப்படைகளை விட இந்தியா பலம் மிக்கதாக உருவெடுக்கும் என கருதப்படுகிறது. கொரோனா வைரஸ் உலக பொருளாதாரத்தையே ஆட்டுவித்துள்ளது. ஆனால் ஒரு சில தொழிலதிபர்களின் சொத்து மதிப்பு அதிகரித்துள்ளது. அவர்கள் யார்? நெருக்கடிக்கு மத்தியிலும் மதிப்பு எவ்வாறு உயர்ந்தது என்பது குறித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். உலகம் முழுவதும் பரவி வரும் கொரோனா வைரஸால் சாதாரண மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் 2,85,00,000 பேர் வேலைவாய்ப்பை இழந்துள்ளனர். தொழிலதிபர்களின் சொத்து மதிப்பும் குறைந்திருக்கிறது. உலகம் முழுவதும் 100 கோடி டாலர்களுக்கும் மேல் சொத்து வைத்திருக்கும் 1,062 பேரின் சொத்து மதிப்பு குறைந்திருக்கிறது. செல்வந்தர்களின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு 870,000 கோடி டாலரிலிருந்து 800,000 கோடி டாலராக குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் குறிப்பிட்ட சில செல்வந்தர்களின் சொத்து மதிப்பு உயர்ந்திருக்கிறது. கொரோனா நெருக்கடி காலத்தில் வட்டி விகிதத்தை 0% குறைத்தது, பத்திரங்களை அதிக அளவில் வாங்கியது ஆகிய அமெரிக்க தலைமை வங்கியின் நடவடிக்கைகளால் பங்குகளில் அதிக முதலீடு செய்யப்பட்டது. இதனால் தொழில்நுட்ப நிறுவனங்கள், மருந்துகள், மருத்துவமனைகள் தொடர்பான நிறுவனங்கள் பயனடைந்தன. அமேசான் நிறுவனத்தின் தலைவர் ஜெஃப் பெசோஸின் சொத்து மதிப்பு மட்டும் 3 மாதத்தில் 3,620 கோடி டாலர் அதிகரித்திருக்கிறது. ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்கின் சொத்து 3,000 கோடி அமெரிக்க டாலர் உயர்ந்தது. இதேபோல டெஸ்லா நிறுவனத்தின் எலன் மஸ்க், கூகுள் நிறுவனர்கள் சர்ஜி பிரின், லாரி பேஜ், மைக்ரோசாப்ட் முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரி ஸ்டீவ் பால்மர் ஆகியோரின் சொத்து 1,500 கோடி டாலர்களுக்கும் அதிகமாக உயர்ந்தது. ஜூம் நிறுவனத்தின் நிறுவனர் எரிக் யுவானின் சொத்து 258 கோடி டாலர் அதிகரித்தது. வால்மார்ட், ஜிம் அலைஸ், ராப் வால்டன் ஆகியோரின் சொத்து மதிப்பும் 3 மாதங்களில் அதிகரித்தது. இந்திய அளவிலும் தொழிலதிபர்களின் மதிப்பு உயர்ந்தது. ரிலையன்ஸ் நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானி உலக செல்வந்தர்கள் பட்டியலில் 9வது இடத்திலிருந்து 8வது இடத்திற்கு முன்னேறினார். ஃபேஸ்புக் உள்ளிட்ட நிறுவனங்களிடமிருந்து நிதி திரட்டியதன் மூலம் அவரது சொத்து மதிப்பு உயர்ந்திருக்கிறது. தடுப்பு மருந்து தயாரிப்பு நிறுவனமான சீரம் நிறுவனத்தின் சைரஸ் பூனாவாலாவின் சொத்து 25% உயர்ந்திருக்கிறது. இதன் மூலம் உலக அளவில் செல்வந்தர்களின் பட்டியலில் 57 இடங்கள் முன்னேறி 86வது இடத்தை அவர் பிடித்திருக்கிறார். ஆக்ஸ்போர்ட் நிறுவனம் கண்டுபிடித்த கொரோனா தடுப்பு மருந்தை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதால்